நீங்க வந்து என்ன காப்பாத்தி நீங்க முருகா முருகா சார் பயப்படாதமா சார் எஸ் இந்த பொண்ணு இவ்ளோ மேட்டர் சொன்னாலே அத பத்தி அப்புறம் பேசலாம் இவள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என் கடைசி பொண்ணுக்கு வயசு 5 இவள பாக்கும்போது என் பொண்ணு ஞாபகம் தான் வருது கள்ளம் கபடம் இல்லாம உள்ளத்துல உள்ளது அப்படியே கொற்றாம சார் சார் ஏன் நினைப்பாதா சார் சார் அவ சொன்ன மேட்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணு சொன்னதுல ரெண்டு குரூப் வரதா ஆமா என்ன பொறுத்தளவுல ரெண்டு குரூப்புமே ஃப்ராட் எப்படி சார் ஆமா ஃபர்ஸ்ட் குரூப்ல போன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ரெண்டாவது குரூப் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆளே கடத்திட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது எல்லா பசங்களுமே அயோக்கிய பசங்க தான் மச்சான பத்தி அப்படியே சொல்லாதீங்க அது நல்லது கடவுள் நீ சும்மா இருமா நீ காட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு இப்ப நாட்டுல உள்ள பசங்களை பத்தி உனக்கு தெரியுமா எல்லா பசங்களுமே பொம்பளை வச்சு பொழப்பு நடத்த நினைக்கிறானுங்க இப்படி எத்தனை கேஸ் வருது ரிமாண்ட்ல வச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன் கொஞ்சம் சும்மா இருங்க சார் கேட்க வேற அது சரி கார் மச்சான் நல்லவனே எப்படி நான் சொல்றேன் இங்க பொம்பளை தானா ஆமா நான் பொம்பளை தான் அதுல என்ன சந்தேகம் இல்ல அங்க சண்டை போட்டீங்கல்ல ஆமா அப்பவே நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு சந்தேகம் வந்துச்சு இப்போ இந்த உடுப்ப வேற போட்டுட்டீங்களா ரொம்ப சந்தேகமா இருக்கு நீ பொம்பளை வாங்குற நம்பிக்கை ஏற்படாம அந்த பொண்ணு எதுவும் சொல்லாத போல இருக்கு வேணும்னா நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன் நீ பொம்பளை வாங்குற லைட்டா நிரூபிச்சிறேன் யூ கொஞ்சம் சும்மா இருங்க சார் இத பாருமா நான் பொம்பளையே தான் சத்தியமா சொல்றேன் ஆமா கார வச்சா நல்லவரே நீ எப்படி நான் சொல்றேன் இப்படி கொஞ்சம் வாங்கல நான் ஆத்துல குளிச்சிட்டு என் துணி எல்லாம் காய போட்டிருந்தானா அப்ப அப்படியே ஒரு காத்து அடிச்சு என் துணி எல்லாம் பறந்து போயிடுச்சு அப்ப அந்த காரை வச்ச வந்து என் துணி எல்லாம் எடுத்து என்ன பாக்காம இப்படி குடுத்துச்சு கெட்டவங்களா இருந்தா அப்படி எல்லாம் செய்வாங்களா என்ன சார் என் காதலையும் விழுந்துச்சு இப்ப அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா குரூப் நம்பர் 1ல ஒரே ஒரு நல்லவருக்கான தெரியுது கையில காசு இல்லாதனால கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கலாம் இல்லையா ஐடி இன்ஸ்பெக்ஷன் வரதா தகவல் வந்திருக்கு அவர் எந்த கேஸ பத்தி என்ன ஃபைல் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் தயாரா இருக்கு எஸ் சார் எங்க சார் இந்த பொண்ணை காணோம் டாக்குப்பிளையும் காணா ஒருவேளை பின்வழியா ஓடி இருப்பாரோ இருக்கலாம் வாங்க தேடி பார்க்கலாம் எங்க ஓடுற எதுக்கா இதுக்குள்ள ஒளிஞ்சி இருந்த இப்ப வந்தாருல அவர் மறுபடியும் வருவாரா ஏமா அவர் வந்தா உனக்கு என்னம்மா அவரு அந்த வீட்டுல அவரு நிறைய குடிச்சிட்டு என்ன என்ன அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்த இப்ப சொல்றது கேக்குறப்போ என் ரத்தமே கொதிக்குது சார் இப்ப மேய பாத்திருக்கு பல இடங்கள்ல மேஞ்சு ஜீரணிச்சு சாணியே போட்டிருக்கு இந்த பாருமா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கிரிமினல் கேஸ்ல அந்த ஆண்டவ முருகன் பாத்துக்குவான் 1 நம்பர் குரூப் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய முதல் டியூட்டி ஆமா ஆமா சார் முதல்ல காட்டுக்கு வந்தவங்க கார்ல வந்தாங்க நம்பர் தெரியுமா தெரியாது அதுல உத்தர பேராவது தெரியுமா தெரியாது இப்படி தெரியாத தெரியாதுன்னு சொன்னா என்னமா பண்ண முடியும் ஒரு அடையாளம் சொல்லுமா வேளாங்கண்ணி மாதா நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணா என்ன வேண்டினாலும் கிடைக்கும் நீ இங்கேயே நின்னு பிரார்த்தனை பண்ணு நான் இப்ப வரேன்